Hi guys, welcome back to my channel, Myself Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க? நான் வந்து காரைக்கால் அம்மையார் கோயில்ல வந்து வாங்கின திங்ஸ் தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ போட்டு, சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுதான் இது இந்த ஐட்டம்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று ஒன்றா அதை பற்றி சொல்கிறேன். அந்த வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அது நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், அங்கே உள்ள கடையில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அங்கே எப்படிலாம் கடை இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நான் என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு நம்ம யூடியூபுக்காக ஒரு சின்ன சின்ன கப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது ரேட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிளாஸ்லாம் வந்து நான் ஒன்று ஒன்று தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அப்படி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்று தான் வாங்கியிருந்தேன் எல்லாத்துலேயுமே. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் இது ரேட்டு. எப்படி வந்து குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பர். நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கீழே போட்டால் கண்டிப்பாக அணிஞ்சிடும், அது வந்து குவாலிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நல்ல ஒரு இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டு 20 ருபீஸ் தான், நல்லா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது ஒரு கப்பு தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்துட்டு ரெசிபிக்காக வாங்கியிருக்கேன். இந்த ஒரு காஃபி கப் வாங்கியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் பார்த்திங்க. அந்த அங்கே உள்ள கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாமான்லாம் வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் இருக்கும், குவாலிட்டி வைஸ் சூப்பர் தான் சொல்லுவேன். 30 ருபீஸ் இது நல்லா வந்து அந்த காஃபி தூள் மாரிலாம் போட்டு அந்த செமையாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது ஒரு டீ கப் தான், ஸ்மாலான டீ கப். இது நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் ரெசிபி செய்யலாம் இதில், அதுக்காக சொல்லிட்டு வாங்கினேன். சூப்பராக வந்துட்டு நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு கேக் ரெசிபி. இதில் என்னடா இதில் கேக் ரெசிபின்னு நினைக்காதீங்க, இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் கேக் ரெசிபி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதுக்காக இந்த ஒரு கப் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். எல்லாமே வந்து 20-30 ருபீஸ்க்குள்ளே தான் நமக்கு வந்து அங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதோ குட்டியாக வந்துட்டு ஒரு ஜக்கு, அது ஜக்கா அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது இதில் ஆயில் ஊற்றி அதுமாரிலாம் வச்சுக்கலாம். இதுவும் வந்துட்டு ரெசிபிக்காக தான், வீடியோக்காக தான் இந்த திங்ஸ் வாங்கினேன். இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், இந்த கப்பு எல்லாமே வந்து வீடியோக்காக தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பர். இது ரேட் வந்து 20 ருபீஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த சொப்பு ஜாமான்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படி தான் இருக்குது, வீடியோக்கு பெருசாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுமாரி ஒரு சின்ன வந்து ஒரு கப்பு தான், ஒரு சூப்பராக இருக்குது. எல்லா கப்போடு எனக்கு இந்த கப்பு தான் பிடிக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து 20 ருபீஸ், நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஜுவல்ஸா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அடுத்த சொல் பார்த்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கு, நம்ம அரைக்கும் போது இந்த முதுகுலாம் அரைக்கும் போது கை நீட்டாது, ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கு ஒன்று வாங்கினேன். இது ரேட் வந்து 20 ருபீஸ், இது யூஸ் பண்ணதுனால பின்னாடி உடஞ்சிருச்சு. குவாலிட்டி வந்துட்டு பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்லலாம். பின் பக்கம்லாம் வந்து உடஞ்சி தான் உடஞ்சிருச்சு. இது வந்து ரேட் வந்து 20 ருபீஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரம் சொல்லுவோம் நம்ம சாமி கும்பிடும்போது, ஸ்லோகம் 108 தடவை அதெல்லாம் சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்கு வந்து ஜபமாலை அது நிறையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதை விட நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு இப்போ சொல்லும்போது 1, 2 அந்த மாதிரி சொல்லும்போது தானாக வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் ஒன்று, அதை அமுக்கிட்டால் ரீசெட் ஆகிடும், ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ரேட் வந்துட்டு 60 ருபீஸ். இவங்க வந்துட்டு 60 ருபீஸ்க்கு வந்துட்டு இந்த இது மட்டும்தான் கொடுத்தாங்க, உள்ளே உள்ள பேட்டரியெலாம் நம்ம 30 ருபீஸ்க்கு வந்து நம்ம தான் போட்டுக்கணும். அவங்க வந்து பேட்டரியோடு கொடுக்க மாட்டாங்க, நம்மளோட மேலே உள்ளது மட்டும்தான் கொடுப்பாங்க. பேட்டரி வந்து நம்ம தான் போட்டுக்கணும், அது வந்து 30 ருபீஸ் வந்து பேட்டரி. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து தூக்கம் வரல அப்படிங்கும்போது டக்குன்னு வந்துட்டு ஏதாவது
இப்படியே அமுக்கிறேன், நம்ம வந்து ஏதாவது மந்திரமோ ஏதோ சொல்லிட்டு அமுக்கும்போது நல்ல கவுண்டிங் இருக்கணும், இவ்வளோ சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இருக்கு. அதனால் இது ஒன்று வாங்கினேன், இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், ஸோ அது இங்கே தான் கிடச்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிப் ஹேர் பேண்டு அதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இது நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். என்னோடய வந்துட்டு ஃபேஸ் பேக்கு அப்புறம் வெளியிலலாம் அதெல்லாம் போட்டு போக முடியாது, அதனால் ஃபேஸ் பேக்கு அந்த மாதிரி வந்து ஃபேஸுக்கு வந்து பண்ணும்போது முடி வந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு நான் இது வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, ரொம்ப வந்து எப்படி இருக்குது பாருங்கள், மல்டி கலர் எல்லா கலருமே வந்து கலந்து கலந்துருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ஸ் போட்ட கீச்செயின், ஸோ பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹார்ஸ் போட்ட கீச்செயின் வந்து வாங்க, இது 10 ரூபீஸ். அடுத்தது நான் சொல்ல மாட்டேன், இதோட ரேட் வந்துட்டு 30 ரூபீஸ். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செயின் அந்த மாதிரி தான் இருக்கும், செயின் இயரிங் அது மாதிரி எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து 2 கலரில் இந்த மாதிரி வந்து செயின் வாங்கியிருக்கேன், மணி செம்ம வந்து செம்மையான எப்படி சொல்வது செம்மையாக இருக்குது பார்க்கவே, குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பர். இந்த மேலெல்லாம் வந்துட்டு தோல் உரியும் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்துட்டு வேலையே கிடையாது, இது ஒரிஜினல் மணி. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப லாங்காக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, நம்ம வந்துட்டு இதெல்லாம் போடணுங்கிற சொல்லி ஜஸ்ட் வந்து நம்ம நெக்காலே நம்ம போட்டுக்கலாம், கல் தலையே போட்டுக்கலாம். இது ரேட் வந்துட்டு 1 வந்து 100 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இதில் நான் ரெட் கலர் வாங்கியிருக்கேன், இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து போட்டோம், ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு இப்படி சேர்த்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புடவைலாம் கட்டும் போது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈச் 1 வந்து 100 ரூபா, 2 வந்து 200 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து மங்காத்தா செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, செம்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து யூஸ்வலாக இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி செயின் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும். இது ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் கலெக்ஷன் பார்ப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று இந்த மாதிரி கருகமணி செம்மையாக இருக்குல்ல, இந்த கருகமணி ஒன்று வாங்கினேன், செம்மையாக இருந்துச்சு. இந்த சீரியல்லாம் போட்டுப்பாங்கள்ல ஒரு இது வச்சு செயின் வச்சு போடுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, ஸோ அதையும் நான் வாங்கிட்டேன். இது ரூபீஸ் 30 ரூபீஸ். நான் எல்லாத்தோட விலையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அடுத்தது என்னோடய ஃபேவரேட் இயரிங் கலெக்ஷன் தான், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிம்காஸ் வந்து ரவுண்டில் ஒரு ஜிம்கா வந்து கீழே இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100. அடுத்தது இது இந்த இயரிங் ஒன்று வாங்கினேன், திலகம் மாதிரி பொட்டு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளது, செம்மையாக வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு கல் வச்சு அதுக்கப்புறமா இங்கே டிசைன் பண்ணி ஒரு சூப்பராக வந்து ஒரு இயரிங். இது ரேட் வந்துட்டு 100, செம்மையாக வந்துட்டு இருக்கும், போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்சாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தெரியுதா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே என்ன டிசைன் கரெக்டாக தெரியல, நல்ல ஒரு டிசைன் என்னதான் சொல்லுவேன், கீழே வந்து ஒரு ஜிமுக்காக வந்திருக்கு. இது ரேட் வந்து 150 ஆகுது, செம்மையாக வந்துட்டு கீழெலாம் வந்துட்டு இந்த மாதிரி முத்து தொங்கி அதெல்லாம் இருந்துச்சு, நானே இது யூஸ் பண்ணலை, அப்படியே வாங்கினது அப்படியே இருக்குது. அடுத்தது ரொம்ப லாங்னு சொல்லலாம், லாங் இயரிங் செம்மையாக இருக்கும், போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கீழே செயின் வந்து இந்த மாதிரி
இயரிங் போட்டிங்கன்னா செயின் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி பெருசாக இருக்கும், செயின் போட்டாலும் நமக்கு எடுக்காது. நெக்லஸோ இல்லை லாங்காக ஒரு செயின் போட்டிங்கனாலும் எடுக்காது. இந்த மாதிரி வந்து நீங்கள் இயரிங்ஸ் போடும்போது எடுக்காது. அதனால நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு சும்மாவே கழுத்து இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து மேலே வந்துட்டு பீகாக், அடுத்தது கீழே வந்து மாங்கான்னு சொல்லுவாங்க, மாங்காவோட இது கீழே வந்து இந்த மாதிரி சங்கிலி சங்கிலியாக வச்சு சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு 200, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கும்போது கூட அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போட்டோன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அடுத்தது கோல்டு கலரில் உள்ள இயரிங் தான். பார்த்தோன்னே வந்துட்டு நான் இந்த ஒரு இயரிங் வாங்கிட்டேன். என்ன இயரிங்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம். மெயினாக சாரீக்கு போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கலர் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பவளம் மாதிரி உள்ளது இருக்குது. கீழே வந்து மூணு ஜிம்கா வந்து கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இயரிங் வந்துட்டு நீங்கள் சுடிக்கும் போட்டுக்கலாம் அண்டு சாரீ போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வந்துட்டு ஷாப்பிங் பண்ணது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ வந்து எனக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச திங்ஸை தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப வாங்கணும் அப்படிங்கலாம் நமக்கு வந்து தோணாது எனக்கு. அதனால நான் வந்து எனக்கு எது பிடிச்சிருக்கு, யூனிக்காக எது தோணுது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச யூனிக்காக இருக்கோ அது மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி இந்த பொருள்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவை நான் கொண்டு போயிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது வரைக்கும் பாய்.